ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹைதராபாதி தம் சிக்கன் பிரியாணி எப்படி சுலபமாக செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி, பட் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரே வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ ஒரு டேஸ்ட், நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ தம் பண்ணி நம்ம செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் ஹாஃப் கேஜிக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், எலும்போடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய பீஸாக கூட தம் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுதை ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு இன்ச்சு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2-3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது கலருக்காக ஆட் பண்ணுறோம். புதினா கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், இது கூட பொரித்த வெங்காயம் கொஞ்சம், கூட லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெங்காயம் பொரிச்ச எண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கலந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு இது 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊறணும். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஓவர் நைட் நீங்கள் விட்டுருங்க. இப்போ 2 மணி நேரம் நான் மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு இடையில சாப்பாடு வேக வைக்க போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 பிரியாணி இலை, கூட 1 பிரியாணி பூ சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் லேசாக கலர் மாறினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஜீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்கும் போது சாப்பாட்டில் வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்காக ஜீரகம் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இதில் நான் வந்துட்டு 10 கப் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாடு ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், அதனால் 10 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு வந்துட்டு அளவு கிடையாது. கூட கொஞ்சமாக தூளுப்பு போட்டு நல்லா வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி கொட்டிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அரிசி பாதியாக வேகணும், அதாவது 50% தான் குக் ஆகிருக்கணும். ஃபுல்லாக குக் பண்ண விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம தம் பண்ண போகிறனால அப்புறம் ரொம்ப குழஞ்சி போயிடும், அரிசி வந்துட்டு உதிரி உதிரியாக கிடைக்காது. அதனால் 50% மட்டும் குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போது நம்ம ஒரு குக்கரில் 2 மணி நேரம் மேரினேட் பண்ண அந்த சிக்கன் வச்சுருக்கோம் இல்லையா, கலந்த சிக்கனை நம்ம இதில் போட போகிறோம். ஆயில் எதுவுமே ஊற்ற வேண்டாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா 15 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் நம்ம தண்ணியே சேர்க்கலாம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளிவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அந்த சிக்கன் அந்த தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து பாதி அளவுக்கு நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு தம் பண்ண போகிறனால பாதி பாதியாக நம்ம சேர்த்து லேயர் பண்ண போகிறோம். ஸோ லேயர் பண்ணும் போது நமக்கு சூப்பராக வந்துட்டு கலர்ஃபுல் ரைஸ் கிடைக்கும். அதுக்காக பாருங்கள் பாதி சிக்கன் ப்ளஸ் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம பாதி வேக வச்சுருந்தேன். இந்த மாதிரி அழுத்தி அமுத்தணுன்னா நம்ம சாப்பாடு வெந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ பாதி வெந்திருக்கக்கூடிய சாப்பாடை வந்துட்டு மேலே கொஞ்சமாக வந்துட்டு தூவி விடலாம். ஸோ இது 2 லேயராக நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பாதி மட்டும் போடுங்க. மேலே கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம சிக்கனில் பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு மேலே ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கனோட அந்த தண்ணி சேர்த்து எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் மல்லி இலை சேர்க்கறதுனால உங்கள் விருப்பம், பட் நான் அதுக்கு மேலே கொஞ்சமாக சாப்பாடு ஆட் பண்ணிக்கிறேன், மீதி வச்சுருக்க சாப்பாடு எல்லாத்தையும். ஸோ ரெண்டு லேயராக நம்ம பிரித்தாச்சு. ஸோ மீதி இருக்க சாப்பாடையும் கொட்டிக்கலாம். நான் வந்துட்டு தண்ணி வடித்து எடுக்கும் போது கொஞ்சம் தண்ணியோடு இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கேன், ரொம்ப தண்ணியோடு வேண்டாம். ஸோ மேலே, ஸோ கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு கை அளவுக்கு தூவிக்கிறேன். ஏன்னா இடையில நம்ம எதுவும் சேர்க்கலை, நம்ம சிக்கனை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால அதுக்கு மேலே கொஞ்சோண்டு புதினா இலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு வேண்டி. இது கூட குங்குமப்பூவை வார்ம் வாட்டரில், 1/4 கப் வார்ம் வாட்டரில் நான் கொஞ்சமாக சேர்த்து கலர் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் மேலே நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். நான் எப்படி தம் பண்ணுறேன் அப்படின்னா, மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு மேலே நல்ல தண்ணி ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை அது மேலே அப்படியே வச்சிடறேன். அப்போது செம்ம தம்மாயிரும், வெளியில் வந்துட்டு அந்த அதோட ஆவி போகாமல், அந்த சாப்பாட்டோட ஆவிலாம் போகாமல் நல்ல உள்ளுக்குள்ளே நல்ல தம்மாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சு சூப்பராக தம் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வெளியில் எடுக்காதீங்க, ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படியே தம்லேயே இருக்கணும். 10 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு அப்படியே தம்லேயே இருந்துச்சு. பாருங்கள், பிரியாணி அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறாதீங்க, லேயராக தான் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிரியாணி சிக்கன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. ஸோ வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேக வேகவே சூப்பராக இருந்துச்சு வாசனை, உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம், சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ சூப்பரான நம்மளோட ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது கூட வந்துட்டு ரைத்தா சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.